ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பார்த்தினா ஒரு ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அரண்டுருவீங்க, அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என்னடா அந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா தங்கிலீஷில் தான் வந்து மெசேஜ் பண்ணுவோம். ஸோ நமக்கு தமிழில் டைப் பண்ண தெரியாமல் இல்லை, பட் எல்லாருமே வந்து தமிழில் டைப் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் வந்துட்டு இதில் இருக்க தமிழ் லெட்டர்ஸை வந்து தேடி தேடி நம்ம வந்து டைப் பண்ணுறது அப்படிங்கிற வந்து ரொம்ப டைம் டிலே ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், தங்கிலீஷ்லேயே மெசேஜ் பண்ணுவோம், நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தங்கிலீஷில் தான் மெசேஜ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தங்கிலீஷில் மெசேஜ் பண்ணால் நீங்கள் வந்து தங்கிலீஷில் அடிக்கிறது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த அப்ளிகேஷனை பத்தி உங்களுக்கு டீடைல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சொல்றேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு தமிழ்லையும் டைப் படிச்சுக்கலாம், தங்கிலீஷ்லேயும் டைப் படிச்சிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் டைப் படிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கீபோர்டை வந்து உள்ளே வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு வேர்டு அம்மா அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பேஸ் விட்டதுமே பார்த்திங்கன்னா அப்படியே தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தங்கிலீஷில் டைப் படித்தாலே போதும் அப்படியே தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும், பக்கா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான மெமரியை வந்து கன்சியூம் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சில டைமில் வந்துட்டு ஹேங்க் ஆகி நின்றுக்கும். இப்போ நம்ம தமிழ் கீபோர்டெலாம் போட்டோம்னா ஒரு சில செட்டுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்க் ஆகி நின்றுக்கும், நம்ம டைப் படித்தா அது உடனே டிரான்ஸ்லேட் ஆகாது. ஸோ இது மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். பட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செம்ம பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒருவேளை உங்களுக்கு வந்து டைப் படிக்க தெரியாது, நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணுவேன், அது எனக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா கூட இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு மைக் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கியர் பாக்ஸ், இந்த கியர் பட்டனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைக் சிம்பிள் இருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை அகைன் இருக்குன்னு பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு நான் கண்டினியூஸாக பேசுனதுனால அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பேசுனீங்க அப்படின்னா அப்படியே தமிழில் உங்களுக்கு டைப்பிங் ஆகும். ஸோ வாய்ஸ் டைப்பிங்கை விட நீங்கள் வந்துட்டு ஒரு தங்கிலீஷில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் சரி அது அப்படியே வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அளவு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நான் தங்கிலீஷில் டைப் படிச்சு காமிச்சேன். இப்போ இதே இது எனக்கு வந்து தங்கிலீஷ்லேயே வேணும் அப்படின்னா இந்த த அப்படிங்கிற அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அன்டிக் மட்டும் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போதும். இந்த இடத்துல இப்போ வந்து த அப்படின்றது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா தமிழில் வந்து டைப்பிங் ஆகும். இதே இதை வந்துட்டு நான் அன்டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து அம்மான்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு இங்கிலீஷ்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா அது பக்கத்தில் கொண்டு போயிட்டு இந்த தேயை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது அப்படியே தமிழில் வந்து மாறிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக டைப் படிச்சிக்கலாம். நீங்கள் தமிழுக்குன்னு தனியாக கீபோர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ தமிழுக்குன்னு தனியாக கீபோர்டு இருக்குது, நம்ம தமிழ் லெட்டரை தேடி தேடி டைப் பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது, நீங்கள் வந்து தங்கிலீஷில் நீங்கள் என்னத்தை டைப் பண்ணாலும் சரி அது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கீபோர்டு இங்கே மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லா இடத்துலையுமே பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ படையப்பா அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ படையப்பான்னு டைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கீவேர்டு அதுக்கு வந்து எது வந்து மேட்ச் ஆகுதோ ஸோ அந்த அது ரிலேட்டடான மூவிஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ படையப்பா மூவி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதிலலாம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து இது மாதிரி டைப் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும், தங்கிலீஷில் தான் டைப் பண்ண தெரியும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். டெக்ஸ்ட்லேயும் நீங்கள் இதே மாதிரி தமிழில் டைப் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் ஆகும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இது வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் மேக்ஸிமம் தங்கிலீஷில் தான் பேசுவீங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தமிழில் வந்துட்டு ஒரு மேட்டர் வந்து நீங்கள் சொல்லும்போது தங்கிலீஷை விட தமிழ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து நமக்கு ரீச் ஆகும். ஸோ தமிழ் மட்டும்தான் படிக்க தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து தமிழில் இது மாதிரி மெசேஜ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே இருக்கிற
இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கீழே ரீடைரக்ட் ஆகும். ஸோ கீழே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கீபோர்டை இயக்கவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இது மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதும் உங்களோட லாங்குவேஜ் இன்புட் செட்டிங்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இது வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி எனபிள் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பயனாக்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி செட்டிங் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டோட ஸ்டைலை வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மோர் தீம்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மாற்றணும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த கீபோர்டு வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் கீபோர்டு கொடுத்துருக்காங்க, கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ நான் வந்துட்டு ஒயிட்டே வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருக்கேன். இதை வந்து அப்ளை கொடுத்ததும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கோட்டிட் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் டைப்பிங் வந்து எனபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இதை வந்து எனபிள் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து எனபிள் கொடுத்ததும் உங்களுக்கு அலோவ் கேட்கும், அலோவும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கோட்டிட் மட்டும் கொடுத்துருங்க. இவ்வளோதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணி வெளியே வந்துருங்க. இப்போ வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதை க்ரீன் டிக் வந்து போயிடும். இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த தே அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ இதை வந்து நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அரண்டுருவீங்க, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதுவும் தமிழில் வந்து ஃபாஸ்ட்டாக ரீப்ளை பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்துட்டு மற்றவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.